வணக்கம். முக்கிய செய்திகள். பெரிய மார்க்கெட் வியாபாரி கொலை வழக்கில் இருவர் கைது. பழிக்கு பழியாக திட்டமிட்டு தீர்த்து கட்டியதாக குற்றவாளிகள் வாக்குமூலம். டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் சட்டசபை வளாகத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து துவக்கம். புதுவையில் தொழிலதிபரிடம் 15 லட்சம் ரூபாய் வசூலிப்பு. பிரபல தாதாவின் கூட்டாளிகள் அளித்த வாக்குமூலத்தால் பரபரப்பு. மத்திய அரசின் மின்துறை தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு. புதுச்சேரி மின்துறை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பெரிய மார்க்கெட் வியாபாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் 2 நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திலாஸ்பேட்டை வீமன் நகர் கருணா ஜோதி வீதியைச் சேர்ந்தவர் அறிவழகன். இவரது மகன் கௌதம் பெரிய கடை மார்க்கெட்டில் தனது மாமாவுடன் இணைந்து தேங்காய் வியாபாரம் செய்து வந்துள்ளார். மது அருந்தும் பழக்கம் கொண்ட இவர் நவம்பர் 3 தேதி இரவு 8:30 மணியளவில் மது பாட்டில் வாங்க தனது வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் தட்டாஞ்சாவடி சுப்பையா திருமண மண்டபம் அருகில் உள்ள மது கடைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த கும்பல் அவரை கொலை செய்யும் நோக்கில் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை நோக்கி ஓடி வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கௌதம் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அவரை பின்தொடர்ந்த அந்த கும்பல் விரட்டி ஓடிய நிலையில் ஜிப்மர் கேட் அருகே கௌதமை அந்த கும்பல் சுற்றி வளைத்து சராமாரியாக வெட்டியது. இதில் பலத்த காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே கௌதம் துடிதுடித்து இறந்துள்ளார். கௌதம் இறந்ததை அறிந்த பின்னரே அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து கோரிமேடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல் ஆய்வாளர்கள் இனியன் நாகராஜ் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்த தடயங்களை தடவியல் நிபுணர்கள் சேகரித்துள்ளனர். காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குண்டுபாளையத்தைச் சேர்ந்த ராம் என்கிற ராம்குமார், ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த தர்மா என்கிற தர்மதுரை மற்றும் அவரது கூட்டாளிகள் கௌதமை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இவர்கள் இருவரும் கடந்த 2018 நடைபெற்ற ஜாக்கி என்பவர் கொலை வழக்கின் குற்றவாளிகள் எனவும், கொலையான ஜாக்கியின் தம்பி சுரேந்தரும் கௌதமும் நெருங்கிய நண்பர்கள் என்றும், சுரேந்தர் அடிக்கடி தனது அண்ணன் நினைவில் கண் கலங்கும் போது கௌதம் அவருக்கு ஆறுதல் கூறி வந்துள்ளதும் தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் ஜாக்கியை கொலை செய்தவர்களை பழிக்கு பழியாக கொலை செய்வதாக கௌதம் சுரேந்தரிடம் வாக்களித்துள்ளார். இதுகுறித்து ராம் மற்றும் தர்மதுரை தரப்பினருக்கு தெரிய வந்ததையடுத்து அவர்கள் முந்திக் கொண்டு கௌதமை கொலை செய்துள்ளனர். இதற்காக திட்டம் தீட்டப்பட்டு வழக்கமாக கௌதம் வரும் மதுக்கடை அருகே பதுகியிருந்து கொலையை அரங்கேற்றியுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சட்டசபை வளாகத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக புதுச்சேரி பொதுமக்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளனர். இவ்விழிப்புணர்வு வாகனத்தை சட்டசபை வளாகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார். துணை இயக்குநர் திருமலை சங்கர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொழிலதிபரிடம் 15 லட்சம் ரூபாய் வசூலித்தோம் என பிரபல தாதாவின் கூட்டாளிகள் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரோடியர்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி சாணிக்குமாரை கடந்த ஆண்டு வெடிகுண்டு வீசியும் அரிவாளால் வெட்டியும் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 10க்கும் மேற்பட்டோரை முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் பிரபல தாதா மன்னர் மணிகண்டனின் கூட்டாளிகளான அந்தோணி, மணிவண்ணன் ஆகியோரை நிபந்தனை ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடாமல் இருந்தனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் அவர்களை இருவரையும் கைது செய்து தலைமறைவாக இருந்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டபோது அவர்கள் கோரிமேடு பகுதியில் உள்ள தொழிலதிபர் ஒருவரை மிரட்டி ரூபாய் 15 லட்சம் பெற்றதாக வாக்குமூலம் அளித்தனர். மேலும் அந்த பணத்தை மர்டர் மணிகண்டனின் உறவினர்களான அர்ஜுனன் வாங்கியதாகவும் தெரிவித்தனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் விசாரணைக்காக மர்டர் மணிகண்டனின் உறவினரான அர்ஜுனை தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு இரவு அழைத்து வந்தனர். இதுகுறித்து அறிந்த அர்ஜுனின் உறவினர்கள் காவல் நிலையத்திற்குள் திரண்டனர். அவர்கள் அர்ஜுனை விடுவிக்க வேண்டும் என கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த காவல்துறையினர்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரிடம் அர்ஜுனின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகின்றது. மேலும் இந்த சம்பவம் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசின் மின்துறை தனியார் மயத்தை கண்டித்து ரயில் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மத்திய அரசின் மின்துறை தனியார் மயத்தை எதிர்த்து புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையின் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் பொறியாளர்கள் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். பொது செயலாளர் வேல்முருகன் முன்னிலை வகித்தார். ஆலோசகர் ராமசாமி நிறைவாக நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பொறியாளர் மற்றும் தொழிலாளர்களுடைய உள்ளடக்கிய தனியார் மய எதிர்ப்பு போராட்ட குழு சார்பாக தலைவர் ராஜேந்திரன் பேசுகிறேன். மத்திய அரசானது மே மாதம் 16ஆம் தேதி மத்திய அரசினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த புதுவை மின்துறை தனியார் மயம் என்ற அறிவிப்பை திரும்ப பெறக்கோரி நாங்கள் 5 கட்ட போராட்டமாக நடத்தி கொண்டு இப்போ 6ஆவது கட்ட போராட்டத்தினுடைய 4வது நாள் போராட்டமாக மத்திய அரசினுடைய அலுவலகத்தினுடைய ரயில்வே ஸ்டேஷன் எதிராக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலையாய கோரிக்கை அந்த மின்துறை தனியார் மயம் என்ற அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தனியார் மயம் என்று வந்தால் நாங்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் அடித்தட்டு நடுத்தட்டு மக்களும் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். மின்சார கட்டணமானது 3 மடங்குக்கு மேல் உயரும் என்ற அடிப்படையிலும் பொதுமக்களை சார்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மத்திய அரசானது இந்த தனியார் மய புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். இன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 108. கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 35429. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 82. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 13. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர் 1. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 12. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 419. மொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 32708. மொத்த சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 2129. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 3819. மொத்த கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 3,21,813. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள். மகாத்மா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் யாரும் இல்லை. அறுவடை வீடு மருத்துவக் கல்லூரியில் 1 நபரும், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் யாரும் இல்லை. பிம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் 20 நபர்களும், லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் யாரும் இல்லை. மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் யாரும் இல்லை. வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் 1 நபரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூரில் புகழ்பெற்ற கேவிடெக்ஸ் கிளை புதுச்சேரி இந்திராகாந்தி சிலை அருகில் மீண்டும் உதயமாவதையொட்டி விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். வில்லியனூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலை புதுச்சேரி இந்திராகாந்தி சிலை சதுக்கம் அருகில் கடலூரில் புகழ்பெற்ற கேவிடெக்ஸின் கிளை மீண்டும் உதயமானது. இதன் திறப்பு விழா நவம்பர் 4ஆம் தேதி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கேவிடெக்ஸின் முதல் தளத்தில் பெண்களுக்கான பட்டு பிரிவை முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேவிடெக்ஸின் முதல் தளத்தில் பெண்களுக்கான பட்டு புடவைகள், ஃபேன்சி புடவைகள், சுடிதார் மெட்டீரியல். இரண்டாவது தளத்தில் ஆண்களுக்கான ஆடை ரகங்களான பேண்ட் ஷர்ட், வேட்டி சட்டைகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஃபேன்சி ஆடைகள் விற்பனையானது. கடலூரில் புகழ்பெற்ற கேவிடெக்ஸின் கிளை புதுச்சேரியில் மீண்டும் உதயமானது பொதுமக்களிடையே தீபாவளி பண்டிகையையொட்டி மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக நோனாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள குழந்தைகள் மறுவாழ்வு இல்லத்தில் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக கொரோனா பரிசோதனை முகாம் நோனாங்குப்பம் புதுநகரில் அமைந்துள்ள உதவிக்கரங்கள் குழந்தைகள் மறுவாழ்வு இல்லத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி மருத்துவர் தாரிணி முகாமினை துவக்கி வைத்தார். சுகாதார ஆய்வாளர் பன்னீர்செல்வம் மற்றும் உதவிக்கரங்கள் இல்ல மனநல ஆலோசகர் கமல்ராஜ் முன்னிலை வகித்தனர்.
நிகழ்ச்சியில் உதவிக்கரங்கள் இல்லத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவர் அல்லி, துணை சுகாதார செவிலியர் சாலினி, அறுபடை வீடு மற்றும் மத தெரசா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அடங்கிய மருத்துவக் குழுவினர் பரிசோதனை மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் மற்றும் ஓட்டுநர் நாராயணமூர்த்தி செய்திருந்தனர். லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். லாஸ்பேட்டை காவல் நிலையம் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவதையொட்டி சொந்தமாக புதிய கட்டிடம் கட்ட அரசு சார்பில் திட்டமிடப்பட்டது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் சிவக்கொழுந்து, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, ஷாஜஹான், கமலக்கண்ணன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோகுலகிருஷ்ணன், வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், வெங்கடேசன், சுவாமிநாதன், செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்டார் கோவில் பகுதியில் நடைபெற்ற குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய நீர்த்தொட்டி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர் வெங்கடேசன் தனது ஆதரவாளர்களுடன் திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் நடைபெற்ற குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழாவில் குடிநீர் கேனல் ஒட்டப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமியின் புகைப்படமும் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகாவும் இருப்பதை கண்டித்து மதகடிப்பட்டு காங்கிரஸ் பிரமுகர் வெங்கடேசன் சாலையில் அமர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அரசு விழாவில் எப்படி அவர்களின் புகைப்படத்தை ஒட்டலாம் என்று கூறியும் அதனை உடனே அப்புறப்படுத்த கோரியும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த புகைப்பட ஸ்டிக்கர்களை உடனே அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த திடீர் தர்ணா போராட்டம் காரணமாக சிறிது நேரம் அரசு விழாவில் சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 11 மாதமாக ஓய்வூதியம் கிடைக்காததால் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியை மன உளைச்சலால் உடல்நிலை பாதித்து இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் பிருந்தாவதி உப்பளத்தில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் தனியார் பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஓய்வு பெற்ற இவர் மாதந்தோறும் பென்ஷன் பெற்று வந்த நிலையில் கடந்த 11 மாதமாக ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை. பள்ளி நிர்வாகம் கல்வித்துறை இடையிலான சில பிரச்சினைகளுக்காக ஆசிரியர் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் பென்ஷன்களை நிறுத்தி வைத்திருப்பது தொடர்பாக அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் சம்மேளனத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சம்பளம் ஓய்வூதியத்தை வழங்கக்கோரி 1 மாதத்திற்கும் மேலாக நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பிருந்தாவதிக்கு ஓய்வூதியம் கிடைக்காத சூழ்நிலையில் உடல்நிலை பாதித்த இவர் மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் அவதியுற்றதாக கூறப்படுகின்றது. தனது கணவரும் வேலையில்லாத சூழ்நிலையில் ஓய்வூதியம் கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளான பிருந்தாவதி உடல்நிலை மிகவும் மோசமானது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல் மேலும் புதுச்சேரியில் ஓய்வூதியம் கிடைக்காததால் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியை மன உளைச்சலால் உடல்நிலை பாதித்து இறந்த சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உழவர்கரை மற்றும் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் உழவர்கரை மற்றும் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நீர் உந்து குழாய்கள் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை வகித்தார். துணை சபாநாயகர் பாலன், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் முன்னிலை வகித்தனர். பொதுப்பணித்துறை செயலர் சுர்பீர் சிங், தலைமை பொறியாளர் மகாலிங்கம், கண்காணிப்பு பொறியாளர் சேகரன், பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக காவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வாலிபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் ரோமன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நயினார் மண்டபம் பகுதியில் ரோந்து சென்றுள்ளார். அப்பொழுது சில இளைஞர்கள் அப்பகுதியில் கும்பலாக இருந்துள்ளனர். இதனால் அவர்களை காவலர் ரோமன் கலைந்து செல்லுமாறு கூறியுள்ளார். அப்பொழுது அங்கிருந்த மார்டின் காவலர் ரோமன் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ரோமன் அவரை கடுமையாக எச்சரித்துவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மார்டின் தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மாரி படத்தில் தனுஷும் பேட்டை படத்தில் ரஜினிகாந்தும் பேசும் வசனத்தை வைத்து அதில் காவலர் ரோமன் பெயரை இணைத்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார்.
இதுகுறித்து காவலர் ரோமன் கொடுத்த புகாரை அடுத்து முதலியார்பேட்டை காவல் துறையினர் மார்ட்டின் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். மேலும் மார்ட்டின் மீது அடிதடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சிவாலயா மின் வளாக பகுதி உயர் மின்னழுத்த பாதையில் சில கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நவம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அதனை சார்ந்த சில பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சிவாலயா மின் வளாக பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த பாதையில் சில கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நவம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை ஜீவாநகர், எஸ்பி நகர், அன்னை நகர், ஆரோக்கியமால் கார்டன், ரெயின்போ நகர் விரிவாக்கம், டிஎஸ் நகர், 45 அடி சாலை விரிவு, பிருந்தாவனம், பாலாஜி நகர், வெங்கடேஸ்வரா நகர், ராஜீவ்காந்தி நகர், தென்றல் நகர், ஜெயராமன் நகர், அன்னை தெரசா நகர், வேலன் நகர், வினோபா நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விபரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 74 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் ஒரே மாதிரியான விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் நவம்பர் 4ஆம் தேதி அன்றும் 1 லிட்டர் பெட்ரோல் 82 ரூபாய் 61 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 74 ரூபாய் 69 காசுகளுக்கும் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்களுக்கு நவம்பர் 5ஆம் தேதி ஏலம் விடப்பட உள்ளதாக புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துணை ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் புதுவை போக்குவரத்து துறையில் PY5K வரிசையில் உள்ள ஃபேன்சி எண்கள் பரிவாகன் இணையதளத்தில் நவம்பர் 5ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விடப்பட உள்ளதாகவும் இதில் பங்கேற்க விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை போக்குவரத்துத்துறை இணையதளத்திலும் அலுவலகத்திலும் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தும் ஊழியர்களின் கோரிக்கைகள் இன்றைய வாழ்க ஜனநாயகத்தில். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய 10,000 மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையிலே இருந்து வருகிறது. இதனை உடனடியாக வழங்கிட வேண்டும். அதே போல மூடி கிடக்கிற பஞ்சாலைகளை உடனடியாக திறந்துட வேண்டும். தீபாவளி உதவித்தொகை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2,000 வழங்கிட வேண்டும். இந்த முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து அனைத்து சங்கம் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளை வேறு ஒருவரின் கருத்தை காண்போம். வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விபரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4760 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 663 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். பெரிய மார்க்கெட் வியாபாரி கொலை வழக்கில் இருவர் கைது. பழிக்கு பழியாக திட்டமிட்டு தீர்த்து கட்டியதாக குற்றவாளிகள் வாக்குமூலம். டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் சட்டசபை வளாகத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கொடியசைத்து துவக்கம். புதுவையில் தொழிலதிபரிடம் 15 லட்சம் ரூபாய் வசூலிப்பு. பிரபல தாதாவின் கூட்டாளிகள் அளித்த வாக்குமூலத்தால் பரபரப்பு. மத்திய அரசின் மின்துறை தனியார் மயமாக்குதலுக்கு எதிர்ப்பு. புதுச்சேரி மின்துறை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் ஏமன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.